இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி இருக்க ஒன் ப்ளஸ் 65 இன்ச் U1S அப்படின்ற இந்த மாடல் வாங்கி 2 மந்த்ஸ் இருக்கும். ஸோ 2 மந்த்ஸாக இந்த டிவி நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங், நான் ஃபஸ்ட்டு எம்ஐ 55 இன்ச் டிவி வச்சுருந்தேன். அந்த டிவியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, பட் இதில் வந்து யூஐ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல். பட் அந்த டைமில் தான் ஒரு வீடியோ BEEBOM அப்படின்ற சேனல், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெக் சேனல், அந்த சேனலில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து ஒரு 1 வீக் முன்னாடி போட்டிருப்பாங்க, மேபி 6 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி இந்த டிவி வந்து ஃபாஸ்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் இப்போ எவ்வளோ ஸ்பீடு இருக்குது அப்படின்றதும் நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் நம்ம டிவி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவி கூட வந்த ரிமோட் இதுதான். இந்த ரிமோட்டுமே வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. மேபி இது வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் அதனால் கிரிப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவோட ஃபுல் ஃபீச்சர் லிஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் ஒரு வீடியோ தனியாக பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் டிவி ஆன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத செகண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணுவோம். ஆன் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டே இது வந்து இன்ஸ்டால் பண்ணதுமே வந்து ஆன் பண்ணப்போ இவ்வளோ ஸ்லோவாலாம் இல்லை, இது வந்து ரொம்ப நேரம் ஆகுது பூட் ஆகிறதுக்கு. எம்ஐ டிவி இதோட ஃபாஸ்ட்டாக இருக்குது, அது வந்து ஆக்சுவலாக 4 இயர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிவியே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இது வந்து யூஐ இப்போ தான் வந்து பூட் ஆகுது, உள்ளே போனதுமே அப்படி இப்படி எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஸோ இதில் நான் வந்து ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன், எல்லா இதுமே இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இருக்கும்ன்ட்டு, எல்லாமே லோட் ஆகிறதுலேருந்து. ஏன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து நல்ல ஃபாஸ்ட்டான கனெக்ஷன் தான், பட் இருந்தாலும் இது வந்து ஸ்லோவாக இருக்குது. இப்போ நான் ஏதோ ஒரு யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுறேன், அது எந்த எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ அப்படியே பேக் போகிறேன், அதாவது ஹோம் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணுறேன், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து திருப்பியும் அந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் நான் திருப்பி பண்ணுறேன், அப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ திருப்பியும் ஹோம் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ டிலே இருக்குது. எது நம்ம வந்து யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு டிலே இருக்குது. ஸோ டோட்டலாக 4 செட்டிங்ஸ் வந்து மாற்றுற மாதிரி அதில் வந்து க்ளைம் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு செட்டிங்காக நான் இப்போ மாற்றுறேன், நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நானே இப்போ தான் பார்க்க போகிறேன். ஒர்க் ஆச்சு அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னா இந்த டிவி வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம். பட் ஒர்க் ஆகுமா என்னன்றது எனக்கு தெரியல, பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட்டிங் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெவலப்பர் ஆப்ஷன்ஸ், இப்போ நம்ம மொபைலெலாம் வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணலாம். அந்த மாதிரி செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு அதை எனேபிள் பண்ணுவோம். மோர் செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் பில்டுன்னு இருக்குல்ல, இந்த பில்டை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். யுவர் நவ் அ டெவலப்பர்னு வந்துடும். டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இதில் போனீங்க அப்படின்னா இந்த அனிமேஷன்ஸில் வந்து எல்லாமே வந்து 1 cross அப்படின்னு இருக்கும், அதை வந்து நம்ம 0.5 மாற்றணும். இது வந்து மொபைலில் இந்த செட்டிங்ஸ்லாம் நான் மாற்றிருக்கேன், அப்போ வந்து நல்லா ஸ்னாப்பியாக இருக்கும் பழைய மொபைலாக இருந்தால் கூட. ஸோ இது நம்ம டிவிலையும் அதே செட்டிங்ஸ்லாம் மாற்ற சொல்லியிருக்காங்க. இது 3 மாற்றியாச்சு, 0.5 வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது வந்து அடுத்தடுத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங், அனிமேஷன்ஸ் மாற்றியாச்சு. அடுத்த செட்டிங் எது மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட், இது வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் இருக்குது. இந்த செட்டிங் வந்து 2 ப்ராசஸ் வந்து நமக்கு ரன் ஆகிற மாதிரி அப்படின்னு மாற்றிட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ பேக்ரவுண்டில் வந்து மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, மல்டிபிள் ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும், அதாவது டிவி வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் 2 தான் மேக்ஸிமமாக வந்து ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இதுவும் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபோர்ஸ் ஜிபியூ ரெண்டரிங் வந்து இந்த டிவியில் இருந்த மாதிரி தெரியல, மேபி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ட்வேர் ஆக்சலரேட்டட் ரெண்டரிங்கில் வந்து ஃபோர்ஸ் 4x MSAA நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். இது தப்பு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இது இப்போ ஆன் பண்ணிட்டேன். அடுத்த செட்டிங் வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்க்கு கீழேயே இருக்குது பாருங்கள், யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ். இது வந்து எப்போவுமே ஆனில் இருக்குது. ஆனில் இருந்தால் வந்து எப்போவுமே டேட்டாஸ் வந்து டூ அண்ட் ஃப்ரோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றியாச்சு, இப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஸ்க்குள்ளே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். பிஃபோரில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆஃப்டர் அந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்னாப்பியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன், அதோட பூட் டைம் ஒரு யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது பாருங்கள். ஆஃப்டர் இதில் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் பிஃபோர் இதில் ஓப்பன் ஆகுது. இப்போ அடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ஆஃப்டரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப்டரில் வந்து இன்னும் ஸ்பீடாகவே இருக்குது. நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே வந்து மாற்றுனதுனால டிவி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஒவ்வொரு ஆப்புமே வந்து ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஆஃப்டரில் ஓப்பன் ஆகிடுச்சு, பிஃபோரில் இப்போ தான் வருது. ஸோ ஒரு 4 செகண்ட்ஸ் டிலே அதில். அண்ட் இப்போ வந்து பூட் எவ்வளோ சீக்கிரமாக ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நம்ம டிவி வாங்கினப்போ இருந்த ஸ்பீடு வந்து இப்போ இல்லவே இல்லை. ஸோ அந்த ஸ்பீடாவது அட்லீஸ்ட் வருதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆஃப்டரில் கொஞ்சம் வேகமாகவே இருக்குது. ஸோ நல்ல விஷயம் தான் இது. இது இந்த டிவி மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்ட் டிவி பொதுவாகவே இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் வந்து ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து கொஞ்சம் அவுடேட்டடான வெர்ஷன் ஆண்ட்ராய்டு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பெக்ஸ் கொஞ்சம் பம்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப்டரில் வந்து பூட் ஆகி பக்காவாக வந்துருச்சு. பிஃபோரில் இப்போ தான் வருது. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில், அதாவது சிஸ்டமில் போய்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன், எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக நோட்டிசபிளாக இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றி உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவி எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக நம்ம வந்து ஸ்பீடாக ஆக்க முடியுமோ அவ்வளோ நம்ம ஸ்பீடாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாடல் வந்து இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறதுனால சரி நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்கேஸ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த ட்ரை. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த பீபாம் சேனல் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப வருஷமாக அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அந்த சேனல் மட்டும் இல்லை, நிறைய டெக் சேனல் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், அதில் அதுவும் ஒன்று. பட் அந்த வீடியோ எனக்கு பார்த்ததுமே கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுறங்க. அண்ட் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம்.